எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஐபிஎல் பற்றி ரிவ்யூ போடும்போது மோஸ்ட்லி சென்னை வெற்றியை தான் நம்ம அது பகிர்ந்துப்போம், அந்த சந்தோஷத்தை. ஆனால் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்தது, அதாவது ஆர்சிபிக்கும் சென்னைக்கும். இந்த மேட்ச் வந்து தொடங்கமே ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஆர்சிபி தொடர்ந்து தோல்விகளை தழுவி புள்ளிப்பட்டி எல்லை 8வது இடத்துலையும், சென்னை தொடர்ந்து வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துலையும் இருந்தது. இப்போ இந்த கிளாஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஆர்சிபியில் கோலி இருக்கிறதுனால மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கோலி வந்து ஆரம்பத்திலேயே ஆட்டம் இழந்துட்டார். ஆனால் 161 இந்த அளவு தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஈஸியாக நினச்சோம், சென்னை வந்து இந்த மேட்சை ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிடும். ஏன்னா பெங்களூர் பிச் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்டிங் பாரடைஸு. அப்படி தான் எதிர்பார்க்கும்பொழுது முதல் ஓவர்லேயே 2 விக்கெட் போயிடுச்சு. ரெய்னாவும் நம்ம வாட்சனும் ஆட்டம் இழந்துட்டாங்க. இந்த 2019 ஐபிஎல்லில் வந்து வாட்சன் இன்னும் சோபிக்கவே இல்லை, தொடர்ந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதற்கு பிறகு வந்து மேட்ச் ஒரு மாதிரி ட்ரையாக தான் போயிட்டுருந்தது. அப்புறம் ராய்டுவும் தோனியும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொஞ்சம் நாளை கேம் அப்படியே கொண்டு வரா மாதிரி இருந்தது. அப்போ வந்து ராய்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கு பிறகு ஜடேஜா பார்ட்னர்ஷிப்லேயும் ஒரு மாதிரி வந்தது. இருந்தாலும் நமக்கெல்லாம் வந்து மேட்ச் வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒரு கட்டத்தில் எழுந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில் திடீர்னு 70 ரன் அடிக்கணும்னு இருந்தது. ரொம்ப இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இன்னொரு மேட்சும் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதே மாதிரி தான் கிங்ஸ் லெவனோட மும்பை இந்தியன்ஸ், தனி மனுஷனாக நின்று பொலார் வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி தோனி இருக்கிற வரையும் எப்படியாவது இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஹோப்பு சுத்தமாக போச்சு. லாஸ்ட் ஓவரில் கிட்டத்தட்ட 26 ரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது 24 ரன் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் பாருங்களேன், அந்த லாஸ்ட் ஓவரை என்ன மாதிரி ஆட்டம் ஆடினார் தோனி. ஃபஸ்ட்டு பால் 4, அடுத்த பால் 6, அடுத்தது 6, அடுத்தது ஒரு 2, 5வது பால் ஒரு 6, இப்போ 1 பாலில் 2 ரன். நான் ஸ்ட்ரைக்கில் ஷாகுல் தாகூர் இருந்தார். 1 பாலுக்கு 1 ரன் அடித்தா கூட மேட்ச் டை ஆகிடும். ஆனால் அந்த 1 பால் தான் அவர் உமேஷ் யாதவ் கரெக்டாக போட்டார். போட்டானே தோனியால் டச் பண்ண முடியல, பட் இருந்தாலும் 1 ரன் ஓடுறதுக்கு ஓட்டார். ஆனால் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த அந்த ஷர்குல் தாகூரா வந்து அதை ரீச் கூட, அதாவது இதான் லாஸ்ட் பால்னு தெரியுது, அதை கூட ரீச் பண்ணலன்னா அப்புறம் நம்ம என்னத்துக்கு தான். ஏன்னா பவுலிங்கும் திட்டத்திட்ட ஷர்குல் தாகூர்லாம் 35 ரனுக்கு மேலே கொடுத்துட்றாரு. 4 ஓவர் போட்டாலே இந்த மேட்ச்சில் கூட 40 ரன்கிட்ட கொடுத்துருந்தார். அந்த 1 ரன் ரீச் பண்ண முடியாத ரன் அவுட் ஆனார். அதனால் மேட்ச் வந்து டை ஆகாத பெங்களூர் வின்னு அப்படின்னாங்க. இருந்தாலும் இந்த ஒரு ஆட்டத்தின் மூலமாக தோனி வந்து தன் மீது நிறைய பேர் விமர்சனம் ரீசெண்டாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களாம் என்னமோ பெரிய ஆட்டக்காரர்கள் மாதிரி ஆகுன்னா தோனியை விமர்சிக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிலடியை தன்னுடைய பேட்டின் மூலமாக கொடுத்துருந்தார். இந்த மாதிரி தோனியை பார்க்கும்போது அந்த பவர் பேக் இவரெலாம் எப்படின்னா, சிங்கிள் ஹேண்டடாக மேட்சே மாற்றிடுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சு சென்னை தோத்துருந்தா கூட ரசிகர்களின் உள்ளங்களை தோனி கொள்ளை கொண்டு விட்டார் அப்படிங்கிறது என் கருத்து. உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.